இந்த வீடியோவுக்கு கண்டென்ட் யோசித்து யோசித்து ஒரு வருஷம் ஓடிப்போச்சு. என்ன இவன் வருஷம் வருஷம் ஆனால் கரெக்டாக அப்டேட்டை கொடுப்பான், இந்த வருஷம் மட்டும் எதையோ ஒன்று யோசித்துக்கிட்டே இருக்கானே. இப்படி எழுதலாமா? இல்லை இல்லை, இதுதான் கரெக்டாக இருக்கும். இதுவும் சரி வரல. டேய் என்னடா பண்ணுற? டேய் நான் என்னடா பண்ண போகிறேன்? வீடியோக்கான கண்டென்ட் தான்டா யோசிச்சுட்ருக்குறேன். கண்டென்ட் யோசிச்சுட்ருக்குறியா? டேய் இதுக்கு மேலே நீ கண்டென்ட் யோசிக்கவே தேவையில்ல, இன்னும் பார்க்கலையா நீ? என்னடா சொல்கிற? என்னடா டேய், பிக் பாஸ் ப்ரோமோ போட்டாங்கடா, போ போ, உனக்கு கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சு. இதோ வந்துட்டேன்டா. இப்போ தாங்க பிக் பாஸ் ப்ரோமோ வந்து பார்த்துட்டு வந்து உட்கார்றேன். இனி வந்து யூடியூபர்களுக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு சீசனுமே பார்க்கும்போது அந்த நாள் டைமிங் எல்லாம் பார்த்து தான் ப்ரோமோலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டைமும் அதே தான், அதாவது பிக் பாஸ் சீசன் 7 அப்படிங்கிறதுனால 7:07 அப்படிங்கிற டைமில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரோமோவை வச்சு இந்த டைம் வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சீசன் வந்து பார்க்கும்போது அதோட சுவாரஸ்யம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல் புதுசாக வரப்போகிறாங்க, சண்டை போட போகிறாங்க, அவ்வளோதானங்க, அதில் என்ன பெருசாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே ஏதாச்சும் ஒரு புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் டீம் வந்து முடிவு பண்ணி இந்த டைம் வந்து ரெண்டு வீடுன்னொன்னே நீங்கள் எங்கேயோ போயிடாதீங்க. ஸோ ரெண்டு வீடுகள் கொண்ட அமைப்பில் தான் இந்த பிக் பாஸ் வந்து இருக்க போகுது. அதுக்கான ப்ரொமோ தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கோட் சூட்லாம் போட்டுட்டு கமல்ஹாசன் சார் வந்து கடலுக்கு நடுவில் நின்று அப்படியே அந்த விஷுவலை வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாரு. பிக் பாஸ் காலிங் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு வருது. உடனே காருக்குள்ளே ஏறி உட்கார்றாரு. இன்னொரு கமல்ஹாசனும் ஏறி வந்து உட்கார்றாங்க. அசத்தலான டாஸ்க்கு, அட்டகாசமான சேலஞ்ச் அப்படிலாம் சொல்லும்போது என்ன புதுசாக இருக்க போகுது, அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கமல்ஹாசன் சார் வந்து சொல்கிறாரு. கடைசியாக சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா 100 நாட்கள், 60 கேமராக்கள், 20 கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி இந்த டைம் வந்து 20 பேர் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வேற என்ன புதுசாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த டைம் ஒரு வீடு இல்லை ரெண்டு வீடு அப்படிங்கிற மாதிரி ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. பிக் பாஸ்னா வீடே ரெண்டாவோ, ஆனால் இப்போ வந்து ரெண்டு வீட்டாக மாற்றிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொமோவில் வந்து கடைசியாக சொல்லி முடிச்சிருப்பாரு. ஸோ இந்த டைம் வந்து யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன லிஸ்ட்லாம் அப்பப்போ வெளியாகும். அதை வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே பிக் பாஸ் அப்டேட் கண்டிப்பாக ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ப்ரொமோ பார்த்துட்டிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்.